அதிமுக பொதுக்குழு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு தொண்டர்கள் உழைக்க உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் விருது வழங்கும் விழா ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எட்டு வழிசாலை திட்டத்தில் திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளதாக விமர்சித்தார். மேலும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ராஜீவ் வழக்கில் சிறையில் உள்ளவர்களை மாநில அரசே விடுவிக்கலாம் என கூறியதாகவும் தற்போது மௌனம் காப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுக்குழு செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு திமுகவை தோலுறுத்து காட்டுவதற்கும் மீண்டும் எடப்பாடி கே பழனிசாமியை முதல்வராக்குவதற்கும் அதிமுக தொண்டர்கள் உத்வேகத்தோடு தயாராகிவிட்டதாக தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஏகமனதாக ஒருமனதாக வலிமையோடும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத போக்கை தோலுரித்து காட்டி சுட்டிக்காட்டி மீண்டும் அம்மாவினுடைய புனித அரசு இந்த அன்னை தமிழகத்தில் மலர்வதற்கு மீண்டும் முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் வருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உழைப்பதற்கு இந்த தீர்ப்புக்கு பிறகு இன்னும் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு வேகமாக களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்.